இஷா கிளீன் பண்ண போறாரு. எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருக்கு, கிளீனிங் தெரியுது, எல்லாமே தெரியும். அற்புதம், லெமன் வாசம். மீன் திங்கிறதெல்லாம் இவர் எக்ஸ்பெக்ட் போல பாருங்க, முள்ளு எதுவுமே இவர் செய்ய மாட்டேங்குது. மக்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நேராக நம்ம ஊர் கடற்கரைக்கு வந்தாச்சு. நம்ம ஊர் கடற்கரையோட அழகை பாருங்கள். நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளோட நண்பர் வந்து இங்கே போட்டில் மீன் பிடிச்சிட்டு வராரு. அவர்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள மீன் என்ன மீன் இருக்குது அப்படிங்கிறத வாங்கி அதை இன்னைக்கு பொறிச்சு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, மீனை கொண்டு வந்துட்டாங்க வத்தையிலேருந்து. நம்ம தராசில் எடை போட்டு மொத்தமாக ஒரு 4 கிலோ வாங்கலான்னு ஒரு ஐடியா. வாங்க தராசில் எடை போடுறதை பார்க்கலாம். அப்படியே என்ன பண்ண போறீங்க? அப்படியே இந்த மீனை வந்து பொரிச்சு சாப்பிடலாம், டீப் ஃப்ரை இல்லாம நம்ம மசாலா போட்டு பொரிச்சு சாப்பிடலாம். செம்மையாக இருக்கு. டகன் மீன் தான், மீன் இருக்கு. இஷா கிளீன் பண்ண போகிறாரு. எல்லாமே இவருக்கு தெரிஞ்சிருக்கு, கிளீனிங் தெரியுது, எல்லாமே தெரியுது. இப்போ கிளீன் பண்ணிட்டு எடுத்துருவாங்க. அண்ணே நீங்கள் பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. ஏடா எங்கே வந்தா? ஆ மீன் பறிக்க வந்தோம். மீன் பறிக்க சொல்லுங்க. மீன் பறிக்க, மீன் 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 மீனை கிளீன் பண்ணி ரெடியாக கொண்டு வந்தாச்சு. அப்படியே நம்ம கார்த்திக் குமார் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காப்ல. சரியாக வீட்டு கொஞ்சம் எடுத்துட்டோம், 4 கிலோ வாங்கினதில். அது போக பேலன்ஸ் இருக்குது, ஒரு 50 மீன் இருக்குது. சாரி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காப்ல. நல்லா அப்படியே வேகமாக அள்ளி போடுங்க பாஸ். மீன் பொரிக்கிற மசாலா இருக்கு. இது எல்லாத்துக்கும் உள்ள போடணுமா? எல்லாத்துக்குமே வந்து உள்ள போடணும். இவ்வளவு மீனை பரட்டணும்ல, சின்ன விஷயம். என்னடா சொல்றா, 200 கிராம் இதோட இல்லாம இது ஒரு 50 கிராம் இருக்கு. தனி மிளகாத்தூள் 50 மீன்ல நம்ம ஜப்பார் பாய் மாதிரி அளவு கரெக்டா நம்ம சொல்ல முடியாது. ஜப்பார் பாய் தான் வந்து 5 உப்புக்கல் போடுங்க, 3 இது போடுங்க அப்படிங்கிறப்ப தெளிவா சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். சரியா என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மிளகாய் பொடி அதில் போடுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா ரெடி ஆகுது. பிஸ்தாத்தியோட ரெடி மிக்ஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ அடுத்த கொஞ்சம் உப்பையும் போட்டு மொத்தமாக போட்டு வச்சு சாப்பிடலாம். போட்டுட்டு ஒரு கூழ் பதத்தில் பரட்டணுமாப்பா. இதில் என்ன நீங்கள் மிக்ஸ் பண்ணுற தண்ணி யூஸ் பண்ணல, ஆயில் யூஸ் பண்ணுங்களா? தண்ணி தான், தண்ணி எடுத்து தேவையான அளவு போடுங்க. இதுக்கு கொஞ்சம் சுள்ளுன் இருக்கணுமா? நான் சுள்ளுன் தான் இருக்கு, இதுக்கு மேலே போட்டு போடுங்க. அதுக்கு மேலே சுள்ளுன் போயிருக்கு. யாரும் மாடு கொடுங்க. தண்ணி 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 ஏன்னா அவள் தான் வந்து தண்ணி போடுங்க போடுங்க. அந்த இது இன்னொரு தட்டு இருந்துச்சு, எங்க தட்டி பட்டி அதுல வச்சிருங்க. அதுதான் மெயின்.
குத்துதா? A few moments later. இங்க அஞ்சு மீன் வைங்க, இந்த சைடு ஒன்று வைங்க. ஆ, டூ வந்து இருக்கு. மேலே லைட்டாக ஆயில் தெளிச்சு விடுங்க. இந்த மீன் பொறிஞ்சு வர்றாக. ஆஹா ஆஹா, அருமையாக இருக்கு. காற்று பயங்கரமாக அடிக்குது. அதே சமயத்தில் எங்கள் செஃப் ஜாவலுக்கு வந்து அதை உடையாமல் திருப்பிடுறேன். இல்லை, அது உடைய தான் செய்யுது. ரொம்ப நெருக்கிறீங்களா மேடம்? அப்படியே மொத்தமாக உள்ளே விட்டு தூக்கிற மச்சான். யாரு? முதல் மீன் ரெடி ஆகி விட்டது. ஒரு சின்ன எரும மாடு, நல்லா சாப்பிடும். எல்லாம் வேக வேகமாக நடக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு வந்துருக்கு. ஒரு மீனை அப்படியே கடிச்சு திங்க போகிறோம். ஆஹா, அருமையாக இருக்கு. இதில் நல்லா பொறிஞ்சிருச்சுட்டா நம்ம முள்ளு கூட பார்க்கறது. இங்கே பாரு, பாருங்க முள்ளோட அப்படியே திங்கினா. சார், கடி என்னது? ஆ, அடா அடா அடா, எப்படி உரியுது, பொறிச்சாத எடுங்க. ஆஹா ஆஹா, அற்புதம். மீன் திங்கிறதெல்லாம் இவர் எக்ஸ்பர்ட் போல. பாருங்க முள்ளு எதுவுமே இவர் செய்ய மாட்டேங்குது. நல்லா அப்படியே முள்ளோட கடிச்சு திங்கிறாப்புல. அருமையா இருக்கிறது. திங்கலாம் நாங்கள் அதிகமாக பேசுறது இல்லைப்பா. ஆல்மோஸ்ட் நாங்கள்லாம் ஒரு மூணு நாள் திண்டுட்டு தான் இங்கிட்டு வந்திருக்கேன். அங்கிட்டு ஒரு பந்தி நடக்குது, இங்கிட்டு ஒரு பந்தி நடக்குது. ஆ, மொத்தம் இன்னைக்கு மீன் விருந்து. ஒரு ஆள் ஃபஸ்ட்டு சொன்னாப்புல வேணாம் வேணான்ண்டு. அங்கே பாருங்க, ஒன்று இப்ரா, ரெண்டாவது ஆள் பாரிஸ், மூணாவது ஆள் அபீஸ், நாலாவது ஆள் நம்ம இருப்பான். மீதை எல்லாம் திங்குறேன் சொன்னாருக்கு. ஓகே, திண்ட வர சந்தோஷம். நல்லா தின்னுங்க. முள்ளு மட்டும் தான் இருக்கணும் காலியா, சரியா? சரியான சூப்பரா இருக்கு. வேற என்ன சொல்லணும்? எனக்கு இது யார் விருந்து? காத்தி விருந்து. காத்தி தான் 1200 காசு கொடுத்தான். காசை அகௌண்ட்ல போட்டு வாக்கு கொடுத்தான். காசு கொடுத்தேன். உள்ள போன மீன் வெளியில வந்துடும். வயிறு புல்ல மிஞ்சினது முள்ளு, வயிறு புல்லு மிஞ்சினது முள்ளு. ஓகே மக்களே, இந்த மீனோட பேர் வந்து முரல் மீன். இந்த முரல் மீனுங்கிறதுல பல வெரைட்டி இருக்குது. நம்ம இன்னைக்கு பொறிச்சு சாப்பிட்டது வந்து புல்ல முரல். இந்த ஃபிஷ் எல்லாமே நம்ம குட்டீஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நாங்களும் தான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த முரல் மீன் வாங்கிட்டு போங்க. நியர்பையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத நம்புகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியாலும் பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன லைக் பட்டனை தட்டி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி.